வேலாயுதம் பிள்ளை விட அதோ தெரியுதுல்ல அந்த தந்து வழியா போனா பக்கத்துல ஒரு பெரிய தெருவு இருக்கமா அதுல கடைசி ரொம்ப அவரோட பொண்ணா நீ மாமா உள்ள என்னங்க டிரைவர் பொண்ணுசாமியில அவர் பொண்ணு வந்திருக்கு இங்கயா ஏமா ஒரு மாதிரியா இருக்க கார் விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார் என் உயிரை காப்பாத்துனவரா சேர்த்து போட்டாரு இதுதான் அநியாயம் அந்த நல்லவருக்கா இப்படி ஒரு பயங்கரமான விபத்து ஏற்படணும் இத நான் நம்ப மாட்டேன் இந்த பொண்ணு மேல நான் சந்தேகப்படுறேன் காய வைக்காதீங்க போன புதன்கிழமை தான் பொண்ணு சாமிங்க வந்துட்டு போனா அன்னைக்கு ராத்திரி தான் அவருக்கு அந்த விபத்து ஏற்பட்டுச்சு ஓ என்னம்மா கதை அழக்கற நீ பொண்ணு சாமி பொண்ணுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருந்தது ஆனா இப்ப இல்ல என்ன அது எங்க அப்பா தன் கடைசி நேரத்துல ஒரு லெட்டர் கொடுத்தார் அதை எடுத்துக்கிட்டுதான் உங்களை பார்க்க வந்தேன் வழியில் ஒருத்தவங்க பேரு சொல்லி என்னம்மா கதை அழைக்கிறாடு வேலை பாதை இருங்க பூரா விவரத்தையும் சொல்றதுக்குள்ள எங்கடி பூரா விவகாரத்தை கேட்க சொல்றேன் பாம்பு விவகாரத்தை கேட்க விடாம உலகம் எவ்வளவு பிராடு வேலை நடக்குது இந்த மாதிரி பொண்ணுகளை அனுப்பிச்சு எதையாவது கேட்க சொல்றது இதே வேலையா போச்சு ஐயா உங்க வீட்டு வாசுபடியை விட்டு இறங்கிட்டேன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆனா அது ஆயிரம் ஆண்கள் இருக்கலாம் ஒரு பெண் மட்டும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம கார்ல இந்த லெட்டர் இருந்ததுப்பா இதுல உங்க அட்ரஸ் இருக்கு அதோ அதுதான் என் கடிதம் அட ஏமா சத்தம் போடுற சும்மா இறேன் இந்த லெட்டர் எங்கடா கிடைச்சது உனக்கு கார்ல ஒரு புத்தகத்தை வச்சிருந்தேன் சொன்னேன்ல அதை எடுக்க போனேன் பின் சீட்ல இது இருந்தது என்னன்னு படி வர்ற உயர்ந்த வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கு டிரைவர் பொன்னுச்சாமி வணக்கம் ஐயா இந்த உலகத்தில் எனக்கென்று சொந்தமாக இருந்தது இரண்டு ஒன்று என் பழைய கார் மற்றொன்று என் பாச மகள் கார் முறிஞ்சிவிட்டது அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் காரை போல் என் மகள் சீரும் முறிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை உங்களிடம் அனுப்புகிறேன் பிரதீபன் கேட்ட அல்ல பிச்சை கேட்க சொல்லித்தான் அனுப்புகிறேன் அவர்களின் அன்பு என் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும் உங்கள் ஆதரவு அவளுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக சாகிறேன் உங்களை நம்பித்தான் என் பெண்ணை விட்டுவிட்டு போகிறேன் இப்படிக்கு டிரைவர் பொன்னிச்சான் சீதா அழாதேம்மா அழாதே உங்ககிட்ட அன்பு காட்ட நாங்கெல்லாம் இருக்கும் போது இனிமே நீ அழணுங்கிற அவசியமே இல்லைம்மா அழாதம்மா அழாத இப்போ மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நான் எப்பவும் கொஞ்சம் ரைட்டு ஃபார்வர்ட்ல பேசுறவன் இதெல்லாம் என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே பொன்னுசாமிங்கிற டிரைவர் உங்க அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்ல அவர் இறந்துட்டாரு அவர் பொண்ணுதான் இது ஒருத்தர் செய்த உதவிக்கு தகுந்த கைமாறு செய்ய வேண்டியது நம்முடைய கடமைப்பா எனக்கு தெரியும் இன்னும் ரேஸ் விடுறாங்கன்னு சொன்னீங்க அங்க போய் கேட்டு இருக்கிற கப்பல்லாம் வாரிக்கிட்டு வா அப்பா தெரியும் அப்பா எனக்கு தெரியாதாப்பா நீ போப்பா சீதா சொன்ன கேளப்பா உனக்கு இஷ்டமானது கேளுமா கொடுக்க சொல்றேன் ஒரு அநாத பொண்ணுக்கு இந்த உலகத்துல வேற என்னம்மா வேணும் வாழ்வுதான் வேணும் அதுக்குதான்மா எவ்வளவு பணம் வேணும்னு கேளு குடுக்கறேன் பணத்தை கொண்டு வாழ்வு வாங்க முடியுங்களா என்னம்மா இது நீ பேசுறது புதுசா இருக்குது பணம் வந்துச்சுன்னா வசதி செஞ்சுக்கிறதுக்கு புத்தி தன்னால வருது எனக்கு வேண்டியது நீங்க தான் செய்யணும் என்னங்க கொஞ்சம் இப்படி வாங்க என்னங்க அந்த பொண்ண நம்ம வீட்லயே வச்சிருந்து யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்துருவோமே
அந்த ஒரு வேளை தாண்டி பாக்கி அதையும் செய்ய சொல்றியா? எனக்கு கொஞ்சமாவும் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் வாட்டை சாட்டமா வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கா, அந்த நேரத்துல இந்த பொண்ணுங்க இருக்கலாமா, நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமான்றேன். நம்ம பிள்ளைங்களை பத்தி நாமே எதுக்கு தவறா நினைக்கணும்? ஆழ இல்லைன்னு ஆத்துல காலை விட கூடாது, இடையே சூடாது, நெருப்புல கைய வைக்கவும் கூடாது, அது ஆபத்து முடியும். ஆபத்துல இருந்து அந்த மனுஷன் உங்களை காப்பாத்திருக்காரு. அவர் விட்டுட்டு போன பொண்ணை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை. என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின ஒரு புண்ணியமானோட பொண்ணுக்கு அதே தாலி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இத பாருங்க, நீங்க கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பொன்னுசாமி போனப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துட்டு போறான்னு சொன்னீங்களே, அதை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? இப்போ என்ன என்னடி செய்ய சொல்ற? அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றியா? ஆமாங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு போறதுக்கு இருக்க கூடாது, அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க சொல்லு, சௌகரியமா இருக்கு. சரிங்க. செல்லப்பா, நீ போய் நம்ம அவுட் ஹவுஸ் சுத்தப்படுத்து. சரிம்மா. சீதா, உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க கடமை, அதுவரையில நீ எங்க கூடவே இருக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. சீதா, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் போவக்காரர், ஆனா குணமுள்ளவர். அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதேம்மா. இல்லம்மா, பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான நினைக்கிறவங்க. ஆமா போல. இந்த இடம் உனக்கு சௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உனக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து தரேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம். நல்லதம்மா, உங்க விருப்பப்படியே செய்யம்மா. உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குதா? இல்லம்மா, இப்போதைக்கு நீதான் எனக்கு பொண்ணு. எனக்கு இருக்கிறது ரெண்டு பிள்ளைங்க, பெரியவன் சோமு, எங்களுக்கு சொந்தமான எஸ்டேட்டை கவனிச்சுக்கிட்டு அங்கேயே இருப்பான், என்னைக்காவது வருவான். அவங்க அப்பாவுக்கு பிறகு அவன்தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். சின்னவன் வாசு, உன் லெட்டர் கொண்டு வந்தா பாரு. அவன்தான் கொஞ்சம் துடுக்கானவன், எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஏதோ ரேக்லா ரேஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க